Hi guys. வெல்கம் பேக் டு இன்னைக்கு நம்ம இந்த கொரியன் ட்ராமோட தேர்ட் பார்ட் தான் பார்க்க போறோம் சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் லாஸ்ட் எபிசோட்ல பாத்தீங்கன்னா கரெக்டா அந்த மாஃபியா கேங் பாய் லாக் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க போகும்போது அவன் பாத்தீங்கன்னா அவளை ஷூட் பண்ணிட்டு அங்க வந்து தப்பிச்சிருவோம் சொல்லி அவளை ஷூட் பண்ண வந்திருப்பான் கரெக்டா அவளை ஷூட் பண்ண போகும்போது அந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா ஹீரோ வந்து ஒரு வழியா அவளை காப்பாத்திருப்பான் இப்ப அப்படி ஹீரோ எப்படி அங்க தான் காமிக்கிறாங்க ஆக்சுவலா ஹீரோ வந்துட்டு அந்த மாஃபியா கேங்கோட பையனை கொள்ளலாம் சொல்லி தானே அவனுமே அந்த இடத்துக்கு வந்திருப்பான் அப்ப பாத்தீங்கன்னா அவன் அதுக்கு முன்னாடி அவனுடைய ஆள் ஒருத்தன் கிட்ட மாட்டிட்டு இருந்திருப்பான் இல்லையா சோ அவனை அடிச்சு அங்கேயே மயக்கமாக்கிட்டு அடுத்து அவனை தேடி வரும்போது அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஆளுங்க வந்திருப்பாங்க ஸோ எல்லாரையுமே பார்த்தீங்கன்னா இவன் தான் அடிச்சிட்டு வந்திருப்பான் அப்பா அவன் அடிச்சுட்டு அங்கேருந்து தப்பிக்கலாம்னு சொல்லி போகும்போது தான் ஹீரோயின் கூட ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு அவர் உள்ள வந்துடுறாரு என்ன இவனுங்க எல்லாரும் எங்கேருந்து வந்தானுங்க எப்படி இங்கே மயக்கமாக்கி கிடக்குறானுங்கன்ற மாதிரி அவர் யோசிச்சுட்டு இருக்கும்போது மேலே தான் பார்த்தீங்கன்னா ஹீரோ அவருக்கு தெரியாமல் ஒழிஞ்சிட்டு இருக்கான் இப்போ அவர் அங்கேருந்து போலன்னு சொல்லி தெரிஞ்சதுமே கரெக்டாக பின்னாடி இருந்து வந்து அவரை அங்கேயே அடிச்சு மயக்கமாக்கிட்டு இவன் அப்போ தான் தப்பிச்சு போகலான்னு சொல்லிட்டு வந்திருப்பான் அந்த டைமில் தான் கரெக்டாக ஹீரோயின் அவன் கிட்ட மாட்டிட்டு இருந்திருப்பான் அவன் ஷூட் பண்ணலான்னு சொல்லி வரும்போது ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து அவனை காப்பாத்தி இருந்திருப்பான் இப்போ ஹீரோ அவங்க பார்த்ததுமே அந்த மாஃபியா கேங்கோட பையன் பாத்தீங்கன்னா அங்க இருந்து தப்பிச்சு போறதுக்காண்டி அங்க கயிறுலாம் இருக்கு அது வழி அவன் இறங்கி போயிட்டான் ஹீரோவும் அவனை ஃபாலோ பண்ணிட்டு அங்க இருந்து போவோம்னு சொல்லி போகும்போது ஹீரோயின் பாத்தீங்கன்னா கண்ணை வச்சு அவனையே லாக் பண்ணிட்டா நில்லு யார் நீ முதல்ல அவனுடைய மாஸ்க்கு கழட்டிட்டு உ ஃபேஸ் எனக்கு காமின்ற மாதிரி கேட்கும் போது அவன் கொஞ்சம் கூட அசர்ல நீ எதையாச்சும் பேசிட்டேருன்ற மாதிரி சொன்னவன் அவனும் அதே கயிறு வழியா பிடிச்சி அங்கேருந்து ஓட ஆரம்பிச்சிட்டான் இவளும் என்ன நான் பாட்டுக்கு பேசிட்டே இருக்கேன் இவன் போயிட்டானேன்ற மாதிரி பார்த்துட்டே இருந்தவன் ரெண்டு பேரும் எங்கே தான் போகிறானுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு அங்கே வந்து பார்க்கும்போது அவனுங்க பார்த்தா சிவரெல்லாம் எங்கே குறிச்சு எங்க எங்கேயோ ஓடிட்டு இருக்கானுங்க ஹீரோ தான் அவனை ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கான் இப்போ அப்படியே இந்த பக்கம் தான் காட்டுறாங்க ஹீரோ பார்த்தீங்கன்னா விடாமல் அவனை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருக்கான் ஏன்னா முடிவு பண்ணிட்டான் அப்படியாச்சும் அவன் அதையும் முடிச்சிடணும்னு சொல்லிட்டு ஸோ அப்படியே ஃபாலோ பண்ணி வேகமா ஓடிட்டே இருக்கும்போது அவன் அங்கே தான் வழியில் வந்துட்டு ஒரு கார் ஒன்று நின்றுட்டு இருந்திருக்கோம் அதை பார்த்த உடனே அதில் ஏறி அந்த காரை எடுத்துகிட்டு போக ஆரம்பிச்சுட்டான் அப்போ கூட ஹீரோ வீட்டில் அந்த காருக்கு ஈக்குவலாக அவ்வளோ வேகமாக ஓடிட்டு இருக்கான் ஒரு வழியா ஓடி வந்து அந்த காருக்குள்ளேயும் உட்காந்துட்டான் அவனை வண்டி ஓட்ட விடாமல் அவன் கழுத்துலாம் பிடிச்சி நெரிச்சிட்டு இருக்கான் ஆனாலும் அவன் பார்த்தீங்கன்னா நீ சாகணும் உன்னை சாகடிக்கிறதுக்காண்டி தான் நான் ரெண்டு வருஷமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் என் அப்பாவை கொண்டல கண்டிப்பா உன்ன நான் கொல்லாம விடவே மாட்டேனான்ற மாதிரி சொல்ல ரெண்டு பேரும் காருக்குள்ளே காரை ஓட்டிட்டே பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்கானுங்க இப்ப ஒரு கட்டத்துல ஹீரோ அவனை அந்த காரை விட்டு வெளியே தள்ளி விட்டுட்டு அவன் அந்த காரை ஓட்ட ஆரம்பிக்க எதுல பார்த்தா ஒரு நாலஞ்சு குழந்தைங்க அப்பதான் நடந்து வந்துட்டு இருப்பாங்க சோ அவங்களை பார்த்தோடனே அவங்க மேல கார் போய் இடிச்சிட கூடாதுன்னு சொல்லிட்டு இவன் அப்படியே வண்டியை வளைக்க அது பாத்தீங்கன்னா அங்க இருந்த கடைக்குள்ள போய் சொருகிட்டு நின்னுச்சு அப்ப கூட ஹீரோ அதெல்லாம் பெருசா கண்டுக்கல அவன் பாட்டு கேஷ்ல காரை விட்டு இறங்கி அங்க இருந்து போயிட்டான் அப்படி இந்த பக்கம் இப்போ ஹீரோயினை தான் காட்டுறாங்க அவள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்ததுக்கு அப்புறமா அவ கூட வேலை பாக்குற ஒருத்தர் வந்து ஹீரோ அடிச்சு மயக்கமாக்கிட்டு போயிருப்பாளையா அவர் பார்த்தீங்கன்னா அப்படியே வழியில கத்திட்டு தான் உட்கார்ந்து இருக்காரு ஹீரோயினா அவர்ட்ட நல்லா விசாரிக்கிற பேர்ல உங்களை யார் அடிச்சான்றது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அவன் எப்படி இருந்தான்றத பாத்தீங்களா அவனோட ஃபேஸ் உங்களுக்கு தெரிஞ்சுதான்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கும்போது அவர் பாத்தீங்கன்னா நானே இங்க வழியில் உட்காந்துட்டு இருக்கேன் இப்போ உனக்கு இந்த டீட்டெயில்ஸ்லாம் ரொம்ப முக்கியமான மாதிரி பார்த்தவரு அவர் பாட்டு கோவமா எழுந்து போயிட்டாரு அப்போ தான் புரியுது நம்ம தப்பான நேரத்துல கேட்டுட்டோம் போலன்ற மாதிரி பார்த்தவ சாரி சார்ன்ற மாதிரி சொல்லிட்டு அவ வந்து யோசிச்சிட்டே இருக்கா என ஹீரோவில காப்பாத்துறத பாத்திருப்பாளையா அவளுக்கு அது ஹீரோ தெரியாது ஆனா யோசிக்கிறா கண்டிப்பா அவன் வந்துட்டு நம்மள காப்பாத்தணும்ன்றதுக்காண்டி அங்க வரல அவன் வேற எதுக்கோ தான் வந்திருக்கான் அவன் அந்த மாஃபியா கேங் ஆள் இல்லனா அவன் ஏன் அங்க வந்தான் எதுக்கு அந்த மாஃபியா கேங் பையனை துரத்திட்டு போனான்னு சொல்லிதான் இவளும் யோசிச்சுட்டு இருக்கா இப்ப அப்படியே கட் பண்ணா ஹீரோட ஃப்ரெண்ட் பிலிப் இருக்கான் இல்லையா அவனை தான் காட்டுறாங்க அவன் வீட்டுல ஏதோ கேம் விளையாடிட்டு இருக்கும் போது ஹீரோ கிட்ட இருந்து கால் வருது கால் அட்டென் பண்ணவோன்னு என்ன கேக்குறானா அந்த மாஃபியா கேங் ஆளுங்க இங்க தான் இருக்காங்கன்றது உனக்கு தெரியுமான்னு சொல்லி கேட்கறான் இவனுக்கு அதை கேட்டோடனே பதருது தெரியுமே ஏன் அதை நீ இப்போ கேட்குறேன்ற மாதிரி கேக்கும்போது போது ஒன்னும் இல்ல அவனுங்க என்கிட்ட மாட்டினானுங்க ஆனா எப்படி தப்பிச்சு போயிட்டானுங்க கண்டிப்பா அவனுங்க வேற ஏதாச்சும் ஒரு தான் போய் ஒளிஞ்சிட்டு இருக்கணும் அது எந்த இடோன்றத முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா ட்ராக் பண்ணி கண்டுபிடிச்சு என்கிட்ட சொல்லுன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் பாட்டு காலை கட் பண்ணிட்டான் ஃப்ரெண்டு பாக்குறான் எப்பயுமே நான் பேச வரத கேக்குறானா பாரு அவன் பாட்டு கால் பண்ணி அவனுக்கு தேவையானதை மட்டும் சொல்லிட்டு உடனே காலை கட் பண்ணிடுறான் உனக்கு இருக்கா அவர் நாள்ன்ற மாதிரி தான் அவனும் பாத்துட்டு இருக்கான் இப்ப சரினு சொல்லிட்டு ஹீரோ சொன்ன வேலையை பாக்கலாம்னு சொல்லி போகும்போது தான் வீட்டுக்கு வெளியே பார்த்தா கரெக்டா அந்த மாஃபியா எங்களோட ஆளுங்கலாம் லீடர் காணும் சொல்லி தேடி இங்க வந்துட்டானுங்க போல அவனுக்கு உள்ள வரதான் ட்ரை பண்ணிட்டு இருக்கானுங்க காதவே உடச்சு வரலாம் சொல்லி முடிவு பண்ணிட்டானுங்க இவனுக்கு உள்ளுக்குள்ள அப்படியே அல்ல இப்போ என்ன பண்றதே எப்படி தப்பிச்சு போறதுன்ற மாதிரி பாத்துட்டு இருக்கான் அதனால அங்க இருந்து தப்பிக்க முடியாதுன்னு சொல்லி தெரிஞ்சிருச்சு சோ இப்போ அவனுக்கு உள்ள வந்ததுமே டேரக்டா அவங்க கிட்டே வந்து கேக்குறான் என்ன யார் நீங்களா எதுக்கு இங்க வந்திருக்கீங்கன்ற மாதிரி கேக்கும் அவனுக்கு பாத்தீங்கன்னா உன்னுடைய கையால் எங்க அவன் இப்போ எங்க இருக்கா அதை உடனே சொல்லுன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கானுங்க ஏன்னா அந்த மாஃபியா கேங்கோட பையன் வந்துட்டு இப்ப காணாம போயிட்டான் இல்லையா சோ அவனை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா அவன் எங்க போயிருக்கான்னு சொல்லி தொடர்ந்து போனதே ஹீரோ தானே சோ அதனாலதான் அவன் கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்கானுங்க ஆனா இவனுக்கு எப்படி அதெல்லாம் தெரியும் எனக்கு தெரியாதுன்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கான் ஆனா இவனுங்க விடுற பண்ணுற மாதிரி இல்லை ஃப்ரெண்டு போட்டு பயங்கரமா அடிக்க ஆரம்பிச்சுட்டானுங்க அப்ப கூட ஃப்ரெண்டு பாத்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ஹீரோ எங்க இருக்கான்றத சொல்லாம தான் இருக்கான் அதே சமயம் இந்த புகை இப்ப மறுபடியும் ஹீரோனை தான் காட்டுறாங்க அவளுக்கு பாத்தீங்கன்னா அவனோட அசிஸ்டன்ட் கால் பண்ணி ஹீரோவை பத்தி தான் சொல்லிட்டு இருக்கான் ஏன்னா ஹீரோ வந்துட்டு அந்த கார்ல சேஸ் பண்ணிட்டு போகும்போது அங்க ஆக்சிடென்ட்லாம் எல்லாம் நடந்திருக்கும் இல்லையா கடைக்குள்ள போய் கார்லாம் சொல்லியிருப்பானே அதெல்லாம் இப்ப சொல்லிட்டு இருக்கான் பட் ஆனா அங்க இருந்த எந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்லயுமே ஹீரோட ஃபேஸ் பாத்தீங்கன்னா தெரியல போல சோ அதை தான் அவன் சொல்லிட்டு இருக்கான் அவன் ஏதாச்சும் பேயா என்னன்னு எனக்கு தெரியல எந்த சிசிடிவிலயுமே கரெக்டா அவனோட ஃபேஸ் மட்டும் தெரியவே இல்லை ஆனா அவன் நல்லவன் தான் நினைக்கிறேன் ஏன்னா ஆப்போசிட்ல குழந்தைங்க வராங்கன்னு சொல்லி தெரிஞ்சதுமே அவனுக்கு அடிப்பட்டாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு கடைக்குள்ள எடுத்து போய் காரை சொருகிருக்கான் அதுலயே தெரியுது கண்டிப்பா அவன் வேற ஏதோ ஒரு நோக்கத்தோட தான் அங்க வந்திருப்பான்ற மாதிரி அசிஸ்டன்ட் சொல்லும்போது போது ஹீரோனுக்கு இதெல்லாம் கேட்கும்போது அவன் இன்னும் யாரா இருப்பான்னு சொல்லி சந்தேகம் அதிகமாக வர ஆரம்பிக்குது அப்பதான் அவளுடைய போன்ல பாத்தீங்கன்னா ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது யாரோ நம்பர் எயிட்டி எயிட்டுக்கு இன்னைக்கு பர்த்டேன்ற மாதிரி நோட்டிஃபிகேஷன் வருவோம் அதை பார்த்த உடனே அவளும் அங்க இருந்து எந்திரிச்சு போக ஆரம்பிச்சிட்டா அடுத்த சீன்லயே பார்த்தா கேக்கலாம் வாங்கிட்டு ஹீரோட கிளினிக் தான் வந்திருக்கா வந்ததுமே என்ன சொல்றான்னா அந்த ஹோட்டல் ஓனர் லேடி இருக்காங்களா அவங்களுடைய பொண்ணும் வந்துட்டு அந்த மாஃபியா கும்பல் கிட்ட தான் மாட்டிட்டு இருந்திருப்பா போல ஹீரோயின் அங்க உள்ள போகும்போது ஒரு பொண்ணு கதவு உடச்சிட்டு வெளியே வந்து விழுந்து என்ன காப்பாத்துங்கன்ற மாதிரி சொல்லி இருந்திருப்பாரு அந்த பொண்ணு வேற யாரும் இல்ல அந்த ஓட்டர் ஓனர் லேடியோட பொண்ணு தான் அவ தான் அங்கிருந்து எப்படியோ கால் பண்ணிருக்கா அதெல்லாம் இப்ப ஹீரோயின் தான் சொல்லிட்டு இருக்கா ஒரு வழியா அந்த பொண்ணை காப்பாத்தியாச்சு அவ இப்ப ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கான்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோ அதை கேட்டு கூட பெருசா எதுவுமே பேசல அவன் பாட்டுக்கு அமைதியா தான் இருக்கான் அப்பதான் ஹீரோயினும் இங்க உங்க கிட்ட கொஞ்ச நேரம் பேசலாமா என் ஃப்ரெண்டுக்கு இன்னைக்கு பர்த்டே சோ இங்க உட்காந்து நான் அதை செலிப்ரேட் பண்ணிட்டு போலாமான்ற மாதிரி கேட்கும் போது அவனும் சரின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து கூட தான் உட்காந்துட்டு இருக்கான் அப்பதான் அவளும் கேக் எல்லாம் கொண்டாடிட்டு இருக்கா இவன் ஒரு மாதிரி ஆச்சரியமா பாக்கவும் ஆ சொல்ல மறந்துட்டேன்ல என் ஃப்ரெண்ட் இப்ப என் கூட இல்ல ஆனாலும் அவங்களுடைய ஒரு ஒரு பர்த்டேவையும் நான் தான் தனியா கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணுவேன்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா இவனும் அதெல்லாம் கேட்டுட்டு அப்படியே அமைதியா உட்காந்துட்டு இருக்கும்போது ஹீரோயின் கேக்குறா உங்களுக்கு இப்படி யாரும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இல்லையான்ற மாதிரி எனக்கு அப்படிலாம் ஃப்ரெண்ட்ஸ் இல்லன்ற மாதிரி சொன்னவன் அதை கேட்டு ஒரு மாதிரி சிரிக்கிறத பாத்தோடனே எனக்கும் இருக்காங்க அது தான் ஞாபகம் வந்துச்சுன்ற மாதிரி சொல்றான் ஓ அப்படியா யார் அந்த ஃப்ரெண்டுன்ற மாதிரி கேட்கும்போது என்னுடைய ஃப்ரெண்டுக்கு இந்த பேப்பர் பிளைன் செய்யறதுலாம் ரொம்ப பிடிக்கும்ன்ற மாதிரி சொல்கிறான் இவளுக்கு அதை கேட்டாலும் இன்னும் சிரிப்பு தான் வருது சரின்ற மாதிரி சொன்னவ எனக்கு கூட சின்ன வயசுலலாம் இந்த பேப்பர் பிளைன்லாம் ரொம்ப பிடிக்கும்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா பேப்பர் பிளைன்லாம் வேற எதுவும் இல்லை இந்த பேப்பர்ல நம்ம ராக்கெட்லாம் செஞ்சு விளையாடுவோம் இல்லையா அத தான் சொல்லிட்டு இருக்காங்க ஹீரோவும் அதெல்லாம் கேட்ட உடனே சரி ஓகேங்க நீங்க அப்படியே கேக் பண்ணி கொண்டாடுங்க நான் போய் என் வேலையை பாக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து போகும்போது ஹீரோயின் வெளியே மழை பெய்யுறதை பார்த்துட்டு என் ஃப்ரெண்டை நான் கடைசியா பார்க்கும்போது கூட இப்படிதாங்க மழை பெய்ஞ்சதுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா அது கேட்டதுக்கு அப்புறம் என்னாச்சுன்னு தெரியல ஹீரோ ஒரு மாதிரி அவளே பார்த்துட்டு இருக்கான் அப்படியே ஹீரோ வந்துட்டு அவனுடைய கொள்ள போகும்போது கூட பிளாக் கலர்ல கேப் எல்லாத்தையுமே நெருப்பு வச்சு எடுத்துட்டு இருக்கான் அதெல்லாம் எரிச்சது அப்புறமா ஓபன் பண்ணி அதுக்குள்ள இருந்து ஒரு பேப்பர் பிளேனை எடுக்கிறான் அதை பார்க்கும்போது எல்லாம் அவனுக்கு அப்படியே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஹீரோயின் சொன்னதெல்லாம் ஞாபகம் வந்துட்டு இருக்கு எனக்கு கொஞ்சம் சின்ன வயசுல இந்த பேப்பர் பிளேன் ரொம்ப பிடிக்கும் என் ஃப்ரெண்டை நான் கடைசியா பார்த்தப்ப கூட இது போல மழை பெய்ஞ்சதுன்றதெல்லாம் சொன்னாலையா அதெல்லாம் தான் ஞாபகம் இருக்கு மேபி ஒரு வேலை அவ சொன்ன அந்த ஃப்ரெண்டு இவன் தானா என்னன்றதுலாம் தெரியல பட் அதெல்லாம் தான் அப்படியே அவன் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான் இப்போ அப்படியே அங்கே கட் பண்ணால் அடுத்த நாள் காலையில் தான் கட்டுறாங்க அந்த ஹோட்டல் ஓனர் லேடி இருக்காங்க அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பொண்ணை பார்க்கறதுக்காண்டி ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்திருக்காங்க ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே அங்கே தான் இருக்காங்க அவங்களுக்கு அவங்க பொண்ணை பார்த்து உடனே வருது ஏன்னா அவளை இப்படி ஒரு நிலமையில பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க ஹீரோயினும் சொல்லிட்டு இருக்கா அவளுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை ஆனால் அந்த மாஃபியா கேங்க அவளுக்கு நிறைய ட்ரக் இன்ஜெக்ட் பண்ணதுனால தான் அவள் இந்த அளவுக்கு இப்படி டயர்டா இருக்கான்ற மாதிரி சொல்லும்போது அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா பயங்கரமா கத்துறாங்க நான் எத்தனை

அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்க முடியாது ஏன்னா என்னதான் நம்ம அம்மாலாம் எல்லாம் பார்க்கும் வீக்கா தெரிஞ்சாலும் தான் பெற்ற பசங்களுக்கு ஒண்ணுன்னா அவங்கள விட பலசாலியான ஆளு இந்த உலகத்திலேயே வேற யாரும் இருக்க மாட்டாங்கன்னு சொல்லி அவ ஒரு மாதிரி அம்மாவை பத்தி தான் ஃபீல் பண்ணி பேசிட்டு வந்துட்டு இருக்கா அதுலயே தெரியுது அவளுக்கும் அவங்க அம்மாக்கும் நடுவில் ஒரு நல்ல பாண்டிங்கே இருந்தது இல்ல போலன்னு சொல்லிட்டு ஹீரோக்குமே அது நல்லா புரியுது அப்பதான் அவளுடைய கணத்துல லைட்டா அடிபட்டு இருக்கிறத பாத்துட்டு உன் கணத்துல இருந்தா அடிபட்டு உனக்கு அது வலிக்கலையான்ற மாதிரி ஹீரோ கேட்கும் போது அதெல்லாம் எனக்கு வலிக்கல அது ஒண்ணு பெருசா பிரச்சனை இல்லைன்ற மாதிரி சொல்றா சரின்னு சொல்லிட்டு பார்த்து ஹீரோமே அங்க இருந்து கிளம்பி போயிட்டான் இப்போ அப்படியே அங்க கட் பண்ணா ஹீரோ அப்பாவ தான் காட்டுறாங்க இவர் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பிசினஸ் மேன் ஒரு பெரிய கம்பெனிய வச்சு நடத்திட்டு இருக்காரு சோ அதனால அதுல ஏதோ கொஞ்சம் சாதிச்சிருக்காருன்னு சொல்லிட்டு அவரதான் தான் எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க அந்த இன்டர்வியூல பாத்தீங்கன்னா ஹீரோயா பத்தி தான் கேட்கறாங்க உங்க பொண்ணு இப்ப போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறத கேள்விப்பட்டோம் அவளை பத்தி உங்களுக்கு கவலை இல்லையான்ற மாதிரி கேக்கும்போது இவர் உடனே ரொம்ப நல்லவர் மாதிரி சொல்லிட்டு இருக்காரு யாருக்கு தாங்க பொண்ண பத்தி கவலை இல்லாம இருக்கும் அவ அவளுக்கு புடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் வேலைக்கு போயிட்டா ஆனாலும் நான் அப்பாவாச்சே எனக்கு கவலை இருக்கதான் செய்யும் அவளை அவள நான் டெய்லியுமே தான் கவலைப்பட்டுட்டு இருக்கேன் மாதிரி அப்படியே ரீலா அள்ளி விட்டுட்டு இருக்காரு ஆனா உண்மையாவே பாத்தீங்கன்னா இவருக்கு பெருசாலும் அந்த அளவுக்கு ஹீரோயின் மேல பாசம் எல்லாம் இருக்கிற மாதிரி தெரியல இப்ப இந்த இன்டர்வியூ எல்லாம் முடிச்சிட்டு அவர் உள்ள வந்ததுக்கு அப்புறமா யாரோ ஒருத்தருகிட்ட தான் பேசிட்டு இருக்காரு அவர் யாருன்றதெல்லாம் காட்டல ஆனா அவர் என்ன கேக்குறாருன்னா அந்த கோயின் உவ பத்தி விசாரிக்க சொல்லி உ ஆள் அனுப்புனல கிட்ட வந்து ஏதாச்சும் தகவல் வந்துச்சான்ற மாதிரி தான் கேக்குறாரு எதை கேக்குறாருன்னு சொல்லி பார்த்தா ஹீரோயினோட அப்பா வந்துட்டு ஒரு அசிஸ்டன் கிட்ட சொல்லி அனுப்பிருப்பார் இல்லையா அவன் இறந்துட்டான்றத எனக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்து சொல்லு அவனுடைய போணத்துல ஏதாச்சும் ஒரு பாடி பார்ட் கிடைச்சா கூட பரவாயில்ல அதை எடுத்துட்டு வந்து என் கிட்ட காட்டுன்ற மாதிரி ஒரு அசிஸ்டன் கிட்ட சொல்லி அனுப்பி இருப்பாரு அதை பத்தி தான் கேட்டுட்டு இருக்காரு போல அதுக்கு ஹீரோயினோட அப்பா என்ன சொல்லிட்டு இருக்காருனா கண்டிப்பா அவன் கண்டுபிடிச்சிட்டு வருவான் அதுக்கப்புறம் தெரிஞ்சிரும்ன்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஒரு சின்னதா ஒரு பிளாஷ்பேக் ஒன்னு யோசிச்சு பாக்குறாரு அதுல பாத்தீங்கன்னா இவங்க பேசிட்டு இருக்காங்களா கோயின் சொல்லிட்டு அவர் வந்துட்டு இவங்க கூட தான் ஏதோ ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பாரு போல அதுல என்ன ஆச்சுன்னு தெரியல திடீர்னு ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுத்துட்டு நாங்க இருந்து கிளம்புறதா சொல்லி கிளம்பிட்டு இருக்காரு அதை பார்த்த உடனே ஹீரோயினோட அப்பா தான் வேகமா அவர்கிட்ட பேசுறதுக்காண்டி வராரு டே என்னடா ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுத்துருக்க அப்படின்னா இங்க இருந்து போலான்னு சொல்லி நீ முடிவு பண்ணியான்ற மாதிரி கேட்கும் போது ஆமா பின்ன வேற என்ன பண்ண சொல்ற அந்த டாக்டர் ஜோயும் அந்த குட்டி பசங்களெல்லாம் என்ன பண்றான்னு சொல்லி நீ பாக்குறல அதுக்கு அதுக்கப்புறமும் எப்படி என்னால் இங்கே இருக்க முடியும்ன்ற மாதிரி கேட்டுகிட்டு இருக்காரு பட் அந்த டாக்டர் ஜோயும் யார் அந்த குட்டி பசங்களுக்கு அவங்க என்ன பண்ணாங்கன்றதெல்லாம் தெரியல அதெல்லாம் காமிக்கல இப்போ ஹீரோயினோட அப்பாவும் அவர்கிட்ட தான் இருக்காரு நான் அவன் கிட்டே பேசி பார்க்குறேன்டா அது வரைக்கும் நீ எனக்காண்டி கொஞ்சம் வெயிட் பண்ண மாட்டியான்ற மாதிரி கேட்கும்போது அந்த கோயின் ஓ பார்த்திங்கன்னா அதெல்லாம் என்னால முடியாது எனக்கு இந்த கம்பெனியா இல்ல அந்த குழந்தைங்களான்ற ஒரு முடிவு எடுக்கணும்னு சொல்லி நிலம வந்துச்சுன்னா கண்டிப்பா நான் அந்த குழந்தைங்க பக்கம் தான் நிற்பேன் அதனால் இதுக்கப்புறமோ என்னால இதெல்லாம் பார்த்துட்டு சகிச்சுட்டு இங்கே வேலை பார்த்துட்டு இருக்க முடியாது ஸோ நான் கிளம்புறேன்ன்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிட்ருக்காரு கூடவே பார்த்தீங்கன்னா அவர் ஏதோ ரிசர்ச்லாம் பண்ணி பேப்பர் வச்சுருப்பேன் இருப்பாரு போல சோ அதெல்லாம் எடுத்துட்டு கிளம்பும் போது இப்ப பாத்தீங்கன்னா அப்படியே ஹீரோயினோட அப்பா முகம் மாறுது அதான் நீங்க இருந்து போறதா சொல்லிட்டால அப்புறம் எதுக்கு அந்த பேப்பர்லாம் எல்லாம் எடுத்துட்டு போற அதெல்லாம் கம்பெனி சம்பந்தப்பட்ட டீடைல்ஸ் அதெல்லாம் இங்கேயே வச்சுட்டு போன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு அவரு பாத்துட்டு இதெல்லாம் நான் கண்டுபிடிச்சது என்னோட ரிசர்ச் பேப்பர் தானே என்ற மாதிரி சொல்லும்போது அதெல்லாம் நீ எதுக்காண்டி கண்டுபிடிச்ச இந்த கம்பெனி காண்டி தானே அப்ப இது எல்லாமே இந்த கம்பெனிக்கு தான் சொந்தம் ஒழுங்கா அது எல்லாத்தையும் இங்கேயே வச்சுட்டு போன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு சரினு சொல்லிட்டு அவருமே காண்டா இருந்தாங்க இதெல்லாம் நீங்களே வச்சுக்கோங்கன்ற மாதிரி தூக்கி வச்சுட்டு போகும்போது ஹீரோயினோட அப்பா பாத்தீங்கன்னா மறுபடியும் அவரை கூப்பிட்டு கேட்கிறாரு நான் கடைசியா கேட்கிறேன் கேக்குறேன் நீ என் பக்கம் நிப்பியா நிக்க மாட்டியான்ற மாதிரி கேட்கும் போது முடியவே முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டு அவர் பாத்தீங்கன்னா அங்க இருந்து கோவமா கிளம்பி போயிடுறாரு ஆனா இப்ப அங்க இருந்து கிளம்பி அவர் வீட்டுக்கு வந்துட்டு பார்த்தா அவருடைய ஒய்ஃபையும் குழந்தையும் யாரோ அடிச்சு சாகடிச்சு அடிச்சு ஒரு துணியில வச்சு சுத்தி வச்சிருக்காங்க அதை வந்து பார்த்ததுமே இவருக்கு ஒரு நிமிஷம் அல்ல இல்ல என்னமா ஆச்சுன்ற மாதிரி அப்படியே கதறி அழுதுட்டு இருக்கும் திடீர்னு பார்த்தா பின்னாடி இருந்து வந்து யாரோ அவர் தலையிலும் அடிச்சிட்டாங்க அவருமே கொஞ்ச நேரத்துல மாங்கிடுறாரு இப்ப கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா கண்ணு முடிச்சு பார்க்கும் அவங்க வீடே பாத்தீங்கன்னா அப்படியே கொழுந்து விட்டு எரிஞ்சிட்டு இருக்கு இவர் மட்டும் தான் கண்ணு முடிச்சு பாக்குறாரு ஏன்னா ஆல்ரெடி ஒய்ஃபும் சரி குழந்தையும் சரி இறந்து போயிட்டாங்க போயிட்டாங்க போல இவரால முடியல ஆனாலும் எப்படியும் ஒரு வழியா அந்த வீட்ல இருந்து தப்பிச்சு இப்ப வெளியே வந்துட்டாரு வெளியே வந்ததுக்கு அப்புறமா யாருக்குமே தெரியாம அங்க இருக்க ஒரு டெலிபோன் பூத்ல இருந்து ஹீரோயினோட அப்பாக்கு தான் கால் பண்றாரு கால் பண்ணி சொல்லிட்டு இருக்காரு டே இது போல நான் ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டேன் யாரும் என் ஒய்ஃபையும் குழந்தையும் சாகடிச்சுட்டு அந்த பழியை தூக்கி இப்ப ஏமால போட்டுட்டாங்க நான் தான் ஏதோ அவங்கள சாகடிச்சுட்டேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்கு போலீஸ்லாம் எல்லாம் வர என்ன தேடிட்டு இருக்காங்க தயவு செஞ்சு எனக்கு இப்ப ஹெல்ப் பண்றதுக்கு நீ மட்டும் தான்டா இருக்க எப்படியாச்சும் என்ன காப்பாத்துன்ற மாதிரி சொல்லும்போது போது ஹீரோயினோட அப்பா இதை கேட்டுட்டு பக்கத்துல இருக்க அசிஸ்டன்ட் தான் அப்படியே முறைச்சு பார்த்துட்டு இருக்காரு என்ன விஷயம் சொல்லி தெரியல அதனால இப்ப இங்க போன்ல இவர்கிட்ட என்ன சொல்றாருன்னா நீ ஒன்னும் பதட்டப்படாத நீ யாருக்கும் தெரியாம என்னோட கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்துரு நம்ம எதுவா இருந்தாலும் அங்க பேசிக்கலாம் அமைதா யாருக்கும் தெரியாம நீ அங்க வந்துரு கண்டிப்பா நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன்டா நீ என்னோட ஃப்ரெண்டுன்ற மாதிரி சொல்லிட்டு போனை வச்சவரு எங்க பக்கத்துல அசிஸ்டண்டை பார்த்து ஏண்டா ஒரு வேலையை கூட உருப்படியாக முடிக்க மாட்டியா அவன் எப்படிறா ஊரோட வந்து ஏன் கிட்ட பேசிட்டு இருக்கான்ற மாதிரி போட்டு அவனை பிழந்துட்டு இருக்காரு அவருக்கு ஒன்றும் புரியல சார் சார் நான் நல்லா தான் வந்தேன் அவர் இறந்துட்டாரு வீட்டுக்கு நான் தான் நெருப்பம் வச்சுட்டு வந்தேன் ஆனால் எப்படி ஊரோட எழுந்து வந்தாருன்றது எனக்கே தெரியலன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு சோ அவரு கொள்ள சொல்லி சொன்னதே பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட அப்பா தான் போல ஆனால் அது எதுவுமே தெரியாம அவர் பார்த்தீங்கன்னா பொழைச்சிட்டோன்னு சொல்லி அவருக்கே கால் பண்ணி சொல்லிட்டு இருந்திரு அதெல்லாம் தான் இப்ப ஹீரோயினோட அப்பா பார்த்தீங்கன்னா நினச்சி பார்த்துட்டு இருக்காரு பட் அதெல்லாம் என்ன ஏதுன்றது தெரியல இப்ப அவர் கூட உட்காந்து பேசிட்டு இருந்தார் இல்லையா அது வேற யாரும் இல்ல அந்த கோயின்வோ சொல்லிருப்பாரு டாக்டர் ஜோயுங் சொல்லிட்டு அவருதான் போல அவர் தான் இப்ப கேட்டுட்டு இருக்காரு ஹீரோயினோட அப்பா கிட்ட ஒரு வேலை கோயின்வோ மட்டும் உயிரோட இருந்தானா கண்டிப்பா அவன் இப்ப பண்றது எல்லாமே அவனுடைய குழந்தைக்காகவும் அவன் ஒய்ஃப் காண்டியும் தான் அவங்கள சாகரிச்சதுக்காண்டி ரிவன்ஸ் எடுக்கதான் அவள் இது எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்கான் ஆனா இதையா இவன் இப்ப பண்ணணும் பத்தொம்பது வருஷம் கழிச்சு இப்ப வந்து எதுக்காண்டி இந்த ரிவன்ஸ்லாம் பத்தொன்பது வருஷமா அவன் அப்படி என்ன பண்ணிட்டு இருந்தான்ற கேக்கும்போது ஹீரோனோட தான் சொல்லிட்டு இருக்காரு வேற என்ன பண்ணிட்டு இருப்பான் எப்படிலாம் ரிவெஞ்ச் எடுக்கலாம்னு சொல்லி உட்காந்து பிளான் பண்ணிட்டு இருந்திருப்பான் அதை அவன் வேற என்ன பண்ணிருக்க போறான்ற மாதிரி சொன்னாரு ஒரு கவர் ஒன்னு எடுத்து அந்த டாக்டர் கிட்ட கொடுக்கிறாரு அவரும் அதை ஓபன் பண்ணி பாக்கும்போது அதுல பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இறந்து போன ஒரு நாலு பேரோட போட்டோ இருக்கு அதுல கடைசி போட்டோல பார்த்தா ஹீரோத்தர மலை மேல வச்சு கொலை பண்ணிருப்பானே அவரோட போட்டோவுமே இருக்கு இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா அந்த கோயின் மோவோட ஃபேமிலியை கொண்டாங்களா அந்த கேஸ்ல சம்பந்தப்பட்டிருக்கவங்க தான் அதெல்லாம் தான் இப்ப ஹீரோயினோட அப்பாவுமே அவர்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு கேட்கிற சொல்றாரு இது எல்லாம் பாக்கும்போது உனக்கு என்ன கோ இன்சிடன்ஸ் மாதிரியா தெரியுதுன்ற மாதிரி கேட்கவும் அந்த டாக்டர் பாத்தீங்கன்னா அப்போ நீ நினைக்கிற மாதிரி இருந்திருந்தா அந்த கோயில் போய் இப்போ உயிரோட தான் இருக்கான்னா நம்மளுக்கும் தானே பிரச்சனை நம்மளும் இப்ப ஆபத்துல தானே இருக்கோன்ற மாதிரி கேட்கும் போது ஹீரோயினோட அப்பா அப்படியே மாறுறாரு நம்மளையே எதிர்த்து இந்த அளவுக்கு வர அளவுக்கு அவனுக்கு தைரியம் வந்துருச்சுல இருக்கு அவனுக்கு இருக்குன்ற மாதிரி பயங்கரமா வில்லத்தனமா பேசிட்டு இருக்காரு இப்போ அப்படியே அங்க கட் பண்ணா ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க அவ பாத்தீங்கன்னா அந்த மாஃபியா கேங்க இருக்கான் அந்த லீடர் பையன் அவனுடைய அசிஸ்டன்ட் ரெண்டு பேர் கூடவே இருப்பானுங்களே அவங்கள பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணிட்டா போல ஸோ அவங்கள தான் உட்கார வச்சு விசாரிச்சுட்டு இருக்கா சொல்லுங்க உங்க லீடர் எங்க இருப்பான்றது உங்களுக்கு தெரியும் தானே அவன் எங்க இருப்பான்ற மாதிரி கேக்கும்போது அவனுக்கு ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா சொல்லவே மாட்டானுங்க அவர் எங்க இருப்பாருன்றது எங்களுக்கு தெரியல கடைசியா நீங்க பிடிக்க வரும்போது அவர் எஸ்கேப் ஆகி ஓடி போனவர் தான் எங்களுக்குமே அது தெரியாதுன்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க அதனால இவன் நம்புற மாதிரி இல்ல கண்டிப்பா அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவன் எங்க இருக்கான்றத அடுத்த வாட்டி நான் வந்து கேட்கறதுக்குள்ளே யோசிச்சு நீங்களே சொல்லிருங்க இல்லைனா அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன நடக்கும்ன்றது எனக்கே தெரியாதுன்ற மாதிரி சொல்லி அவளும் மிரட்டி விட்டு தான் அங்கிருந்து இருந்து அப்படியே பாங்க கட் பண்ணா தான் காமிக்கிறாங்க அவனை பார்த்து பேசுறதுக்காண்டி யாரு வந்திருக்கான்னு சொல்லி பார்த்தா ஹீரோயினோட அம்மா தான் அவங்க ஏன் வந்திருப்பாங்கன்னா தான் ஹீரோயின் தங்கியிருக்கான்னு சொல்லி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா ஏதோ டயட் தர தர சொல்லியிருப்பாங்களே அதனால அவள் என்னெல்லாம் சாப்பிடணும்னு சொல்லிட்டு அவளுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் அந்த வீட்டில் கொடுத்துட்டு போறதுக்காண்டி தான் வந்திருப்பாங்க போல அதெல்லாம் மேல அடிக்க வச்சுருக்கு அப்புறமா தான் இங்க இவனை பார்த்து பேசுறதுக்காண்டி வந்திருக்காங்க ஏன்னு சொல்லி பார்க்கும்போது அவங்க சொல்லிட்டு இருக்காங்க ஹீரோ கிட்ட என் பொண்ணு கண்டிப்பா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் மேலதான் தான் அவளும் இங்க தங்கியிருக்கா அவ போலீஸ்ல வேலை பார்த்துட்டு இருக்கிறதுனால சரியா தூங்காம சாப்பிடாம கூட வெளியே அடிக்கடி போயிட்டு வரா ஸோ அதனால் அவன் எந்த டைமுக்கு வீட்டை வீட்டு வெளியே போறா எந்த டைம் மறுபடியும் திரும்பி வீட்டுக்கு வரான்றத மட்டும் நீங்கள் எனக்கு நோட் பண்ணி சொல்ல முடியுமான்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க இவன் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கான் என்ன இவங்க பேசிட்டு இருக்காங்களேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் காசெல்லாம் கொடுத்துட்டு இதை மட்டும் நீங்கள் ஹெல்ப்பாக பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி போது ஹீரோ பாத்தீங்கன்னா நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு காடை மட்டும் எடுத்துக்கிறான் ஆனால் காசை பார்த்தீங்கன்னா திருப்பி அவங்க கிட்டேயே கொடுத்துட்றான் ஒரு மாதிரி அவன் திமரா பேசுறது இவங்களுக்கு பாத்தீங்கன்னா நல்லாவே தெரியுது அப்பதான் கேட்குறாங்க உங்களை நான் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கேனா என்னன்ற மாதிரி கேட்கும் போது ஹீரோ பாத்தீங்கன்னா தெரியாதுன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து அனுப்பி வச்சிடறான் ஆனா அவனுக்கு பாத்தீங்கன்னா இவங்களுக்கு இதுக்கு முன்னாடி நல்லாவே தெரிஞ்சிருக்கு போல பட் அதை தெரிஞ்ச மாதிரி அவன் வெளியே காட்டிக்க மாட்டேங்கிறான் அப்படியே அங்கே கட் பண்ணால் ஹீரோட ஃப்ரெண்டு தான் காமிக்கிறாங்க அவனை பாத்தீங்கன்னா அப்படியே அடிச்சு மூஞ்செல்லாம் கொலை கொலன் ஆக்கி வச்சிருக்காங்க யாருன்னு சொல்லி பார்த்தா அந்த மாஃபியா கேங்கோட ஆளுங்க தான் ஏன்னா ஹீரோ எங்க இருக்கான்னு சொல்லி தான் இவ்வளோ அடி பொல போலன்னு பொழிந்திருக்கானுங்க போல அப்ப கூட ஃப்ரெண்ட் பாத்தீங்கன்னா சொல்ல மாட்டேங்கிறான் ஏன்னா இவன் என்ன பண்ணிருக்கான்னு சொல்லி பார்த்தா இல்லையே ஹீரோவை தேடி இவனுங்களா வந்திருப்பானுங்களா ஹீரோ அந்த இடத்துல தான் இருக்கான்னு சொல்லி சொல்லி அங்க கிட்ட மாட்டி விட்டது இந்த பிலிப் தான் போல இவங்க கிட்டயும் ஹீரோ தான் இருக்கான் போய் பாருங்கன்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோக்கும் கால் பண்ணி அவனுக்கு உன்னை தேடி வந்துட்டு இருக்கானுங்க அங்க இருந்து தயவு செஞ்சு கிளம்பி போயிருன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் ஏன்னா உயிருக்கு பயந்து இவங்க கிட்ட அந்த அட்ரஸ் சொல்லிட்டு ஹீரோ காப்பாத்தணும்ன்றதுக்காண்டி அவன் கிட்டயும் கால் பண்ணி முன்னாடி கிளம்பி போயிருடான்ற மாதிரி சொல்லியிருக்கான் சோ தான் இப்ப சொல்லிட்டு இருக்கான் ஏண்டா ஃபர்ஸ்டே நான் தானே அவன் இங்க இருக்கான்ற இடத்த உங்ககிட்ட சொன்னேன் அப்போ கோட்டை விட்டுட்டு இப்போ வந்து என்ன அடி அடி நான் அடிச்சிட்டு இருக்கீங்க சத்தியமா சொல்றேன் இந்த வாட்டி அவன் எங்க இருக்கான்றது எனக்கு தெரியவே தெரியாது என்னை விட்டுருங்கடான்ற மாதிரி கதறிட்டு இருக்கான் ஆனா அவனுங்க எல்லாம் மாதிரி இல்லை இப்போ நீ சொல்லலன்னா உன நாங்கள் சாக அடிச்சிருவோன்ற மாதிரி சொல்லிட்டு ஏதோ ஒன்னு சுத்தியற மாதிரி இருக்குது அதை கையிலேயே அடிக்கிறதுக்காண்டி எடுத்துட்டு வேகமா வரும்போது அவன் பார்த்தீங்கன்னா பயந்துட்டான் சரி சொல்றேன் அவன் எங்க இருக்கான்றது எனக்கு தெரியும்ன்ற மாதிரி சொன்னவன் ஹீரோ இங்க தான் இருக்கான்னு சொல்லி அந்த அட்ரஸையும் பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டான் ஏன்னா அவன் உயிர் தான் கொடுத்துட்டான் அவனுக்கும் வேறு வழி இல்ல இல்லையா அதை கேட்டோன்னே அவனுங்களும் பார்த்தீங்கன்னா என்ன அடிக்காமலே அங்க இருந்து விட்டுட்டு கிளம்பி போயிடுறாங்க ஹீரோவை தேடி ஆனா அவனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா தான் இருக்கு அதே சமயம் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இப்பதான் ஹீரோயின் வந்துட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து பாக்குறா வந்து பார்த்தா அவங்க அம்மா வீட்டையே அப்படியே தலைகில மாத்தி வச்சிருக்காங்க நிறைய திங்ஸ் எல்லாம் அங்க அடிக்க வச்சிருக்காங்க ஃப்ரிட்ஜை போய் ஓபன் பண்ணி பார்த்தா ஃபுல்லா அவன் என்ன சாப்பிடணும்னு சொல்லிட்டு ஹெல்தியான ஃப்ரூட்ஸ் ஜூஸ் சொல்லி எல்லாமே அடிக்க வச்சுட்டு போயிருக்காங்க அதெல்லாம் பார்க்கும் இவளுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு ஏன்னா இவளுக்கு வந்துட்டு இப்படி எல்லாம் இருக்கிறது பிடிக்கல போல அவங்க ஏதோ இவ்வளவு ஒரு பப்பட் மாதிரி யூஸ் பண்ணிருக்க மாதிரி இவளுக்கு தோணுது தான் ஒரு மாதிரி சோகமாகறா அந்த டைம் தான் கரெக்டா அவங்க அம்மா கிட்ட இருந்தும் கால் வருது அட்டன் பண்ணிட்டு எதுவுமே பேசாம அமைதியா இருக்கும் அவங்க அங்க அம்மாவே பாத்தீங்கன்னா கேக்குறாங்க என்னம்மா இப்பதான் வீட்டுக்கு வந்து பாத்தியா பார்த்த உடனே அம்மா கால் பண்ணி உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு தோணுச்சான்ற மாதிரி அவங்களே வர கேட்டுக்கிறாங்க இவளுக்கு என்ன பதில் சொல்றதுனே தெரியல ஆமாமா நீங்க எனக்காண்டி ஏன் இவ்வளோ கஷ்டப்பான்னு பண்ணியிருக்கீங்க ரொம்ப தேங்க்ஸ்ன்ற மாதிரி சொல்லிட்டு ஏன் இவ்வளோ தூரம் நீங்க கஷ்டப்படணுன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கா அவங்க அம்மாவும் நீ என் பொண்ணாச்சே உனக்கு பண்ணாம நான் வேற என்ன பண்ண போறேன் நீ சாப்பிட்டு தெம்பாரு ஆனா வெயிட் மட்டும் போடாத கரெக்டான வெயிட்டை மெயின்டைன் பண்ணு தான் நீ டான்சரானா உனக்கும் ஈஸியா இருக்கும்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இவளுக்கு அதெல்லாம் கேக்கும்போதே ஒரு மாதிரி கடுப்பா இருக்கு ஆனாலும் சரிம்மா நீங்க சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு காலை கட் பண்ணலான்னு சொல்லி போகும்போதுதான் அவங்க அம்மா பாத்தீங்கன்னா ஒரு நிமிஷம் கீழே ஒரு கிளினிக் இருக்கு வெட்டினரியன் டாக்டர் அவன் உனக்கு தெரியுமான்ற மாதிரி கேக்குறாங்க அதை கேட்ட உடனே இவளுக்கு புரிஞ்சிருச்சு அம்மா போயிட்டு அங்கேயும் அவங்க கிட்டே ஏதோ பேசி சமூகம் பாட்டு தான் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு சோ உடனே பாடுத்து காலை கட் பண்ணிட்டு ஹீரோவை பார்த்து தான் வரா வந்ததுமே கேக்குறா எங்க அம்மா வந்து உன்ன மீட் பண்ணி பேசினாங்களான்னு சொல்லிட்டு ஹீரோவோ ஆமான்ற மாதிரி சொல்லும்போது சாரிங்க எங்க அம்மா அப்படி அப்படிதான் நான் எந்த டைமுக்கு வீட்டை விட்டு வெளியே போறேன் எந்த டைம் திரும்ப வீட்டுக்கு வரேன்றத பார்த்து சொல்ல சொன்னாங்களான்ற மாதிரி கரெக்டாக கேட்டுட்டு இருக்கா ஹீரோவே அப்படி ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்கான் ஆனாலும் அவன் எதுவுமே சொல்லல அமைதியா இருக்கிறத வச்சு இவளுமே புரிஞ்சுக்கிறா எங்க அம்மா உங்களை ஏதாச்சும் கஷ்டப்படுத்துற மாதிரி பேசியிருந்தா அதுக்கு மன்னிச்சிருங்க அவங்க பண்ணுறது எல்லாமே அப்படிதான் இருக்கும் நீங்க பெருசாக எடுத்துக்காதீங்கன்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோ வந்துட்டு அதெல்லாம் கேட்காம உனக்கு கணத்துல அடிபட்டிருக்கே அது வலிக்கவே இல்லையா நான் வெட்டினேரியன் டாக்டரா இருந்தாலும் இது போல சின்ன காயத்துக்கலாம் எனக்கும் மருந்து போட்டு தெரியும் நிகர நானே உனக்கு மருந்து போட்டு விடுறேன்ற மாதிரி சொல்லிட்டு அவளுக்காண்டி கண்டிப்பா சசமா அக்கறையா எடுத்துட்டு வந்து மருந்து எல்லாம் போட்டு விட்டுட்டு இருக்கான் இவளும் அப்படியே ஒரு மாதிரி அவனே பாத்துட்டு இருக்கா அப்பதான் அங்க பாத்தீங்கன்னா கரெக்டா அந்த கிளினிக்கு வெளியே அந்த ரஷ்யன் மாஃபியா பையன் இல்லையா அவன் பாத்தீங்கன்னா அப்படி ஹீரோயினு முறைச்சு பாத்துட்டு இருக்கான் ஹீரோவுமே அவனை பாத்துட்டான் அவன் பாத்துட்டு அப்படி ஸ்டன் ஆகி போய் நிற்கும் போது ஹீரோயின் பாக்குறான் இவர் எங்க அப்படி பாத்துட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு திரும்பி பாக்கலாம்னு சொல்லி போகும்போது ஹீரோ உடனே அவளை ஸ்டாப் பண்ணிட்டு இருங்க திரும்பாதீங்க இன்னும் நான் மருந்து ஃபுல்லா போட்டு முடிக்கலன்ற மாதிரி அவள் அந்த பக்கம் திரும்பவே விடல அவனும் வெளியே பாத்தீங்கன்னா திடீர்னு காணாம போயிட்டான் ஹீரோ அமைதியாயிட்டா எதுவுமே பெருசா கண்டுக்கல இப்ப அப்படியே கட் பண்ணா ஹீரோயினோட அப்பா வந்துட்டு பத்தி பேசிட்டு இருந்திருப்பாரு போயிட்டாதான்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காங்களே ஆனா அவரு பாத்தீங்கன்னா உயிரோட தான் இருக்காரு போல அவரதான் இப்ப காட்டுறாங்க ஒரு போட்ல வந்து நின்றுட்டு இன்னைக்குதான் வந்துட்டு அவங்களுடைய மனைவியும் குழந்தையும் இறந்து போன நாள் போல சோ அவங்களுக்காண்டி வேண்டிக்கிட்டு அந்த கடல்ல பூவெல்லாம் தூக்கி போட்டுட்டு ஒரு மாதிரி லைட்டா கொஞ்சம் கொலபரியோட தான் நின்னுட்டு இருக்காரு அதே சமயம் அவர் கூட ஒரு லேடியும் இருக்காங்க இவங்க யாருன்னு சொல்லி பார்த்தா ஹீரோவோட அப்பா கூட அசிஸ்டண்டா ஒருத்தங்க இருக்காங்க அவங்களுக்குள்ள கூட ஏதோ லைட்டா கொஞ்சம் அஃபேர் இருக்க மாதிரி தெரியுமே அவங்க தான் பாத்தீங்கன்னா இவர் கூடயுமே இருக்காரு சோ அதுலயே தெரியுது இந்த லேடி வந்துட்டு ஏதோ பிளான் பண்ணி தான் வேணும்னே ஹீரோயினோட அப்பா கூட இருக்காருன்னு சொல்லிட்டு பட் அதெல்லாம் என்ன ஏதுன்றது தெரியல இப்போ அப்படியே இன்னொரு பக்கம் பார்த்தா கங்சிவ்ல தான் கட்டுறாங்க அவ உட்காந்து அங்க ஏதோ கேம் விளாடிட்டு இருக்கா அதுல பாத்தீங்கன்னா தோத்து போறா போல சோ அப்பதான் ஹீரோயினுமே அங்க வரா என்ன மறுபடியும் தோத்துட்டியான்ற மாதிரி சொன்னவ இவ விளையாட ஆரம்பிக்கிறா எனக்கும் இதெல்லாம் சின்ன வயசுல இருந்தே விளையாடணும்னு ஆசை ஆனா எங்க அம்மா இது வரைக்கும் விட்டதே இல்ல இப்போ சான்ஸ் கிடைச்சிருக்கு சோ நானும் விளையாடுறேன் மாதிரி சொல்லிட்டு ரெண்டு பேருமே தான் சேர்ந்து விளையாடிட்டு இருக்காங்க அப்படியே ரெண்டு பேரும் விளையாடிட்டு பேசிட்டே இருக்கும்போது இப்போதான் ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவளுடைய நெத்தில இருக்க அந்த காயத்தை கரெக்டா நோட் பண்றா ஏன்னா அவன் வந்துட்டு முடிய மாலை வச்சு கிளிப் கொடுத்திருப்பா போல சோ இப்பதான் பாத்தீங்கன்னா அவளோட காயம் தெரியுது இவளுக்கு பார்த்தோன்னே ஒரு மாதிரி ஷாக்கிங்கா இருக்கு சோ உடனே கங்கசல் கிட்ட கேக்குறா இது என்ன காயம் இது எப்ப ஆச்சுன்ற மாதிரி கேட்கும் அவளுக்கு அப்பதான் ஞாபகம் வருது உடனே அதெல்லாம் மறைச்சிட்டு இது நான் சின்ன வயசுல பிளே கிரவுண்ட்ல விளையாடிட்டு இருக்கும்போது தெரியாம கீழே விழுந்துட்டேன் அங்க ஒரு கண்ணாடி கிளாஸ் இருந்துச்சு அதுதான் லைட்டா கிழிச்சிருச்சுன்ற அப்படின்ற சொல்லி சமாளிச்சுட்டு எப்படி அங்க இருந்து ஓடி போயிட்டா ஆனா ஹீரோயின் பாத்தீங்கன்னா இதெல்லாம் கேட்டதுக்கு இன்னும் கொஞ்சம் லைட்டா டவுட் அதிகமா வர ஆரம்பிக்குது அப்படியே சின்ன வயசுல அந்த குழந்தையா அவளை பாத்துருப்பாளையா அது எல்லாத்தையும் தான் யோசிச்சு பாத்துட்டு நின்னுட்டு அதே சமயம் அவங்க ரெண்டு பேருமே இதை வந்துட்டு காங்கிரசியோட ஸ்கூலுக்கு வாசல்ல நின்னுதான் பேசிட்டு இருப்பாங்க போல அங்க பார்த்தா சைட்ல ஹீரோவுமே நின்னுட்டு இருக்கா ஏன்னா நேத்திக்கு ஹீரோயின் அவன் மருந்து போட்டு விட்டுட்டு இருக்கும் போது அந்த மாஃபியா கேங்கோட பையன் வந்துட்டு அங்க இருந்திருப்பாளையா சோ அவனுக்கு வந்து லைட்டா டவுட் வர ஆரம்பிச்சிடுச்சு இங்க நம்மள எதுவும் பழி வாங்குறேன்னு சொல்லிட்டு இவ்வளவு ஏதாச்சும் பண்ணிருவானு சொல்லிட்டு தான் ஹீரோயினை ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்பான் போல பட் இப்ப அவ சேஃபா தான் இருக்கான்னு சொல்லி தெரிஞ்சதுமே இவனும் அங்க இருந்து கிளம்பி போயிடுறான் யாருக்குமே தெரியாம ஆனா அந்த மாஃபியா கேங் பாத்தீங்கன்னா அவன் வந்துட்டு ஹீரோயின ஃபாலோ பண்ணி வரல கங்சுல தான் ஃபாலோ பண்ணி வந்திருக்கான் இப்ப அவன் ஸ்கூல்குள்ள வந்துட்டு தனியா உட்காந்துட்டு இருக்கும்போது இவனும் பக்கத்துல தான் இன்னொரு மாதிரி சிரிச்சு பாத்துட்டு இருக்கான் அதே சமயம் இப்ப ஹீரோவும் ஹீரோயின்க்கு எந்த பிரச்சனையும் இல்லன்னு சொல்லிட்டு இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா வந்திருப்பான் அப்பதான் பாத்தீங்கன்னா கரெக்டா ஒரு மெசேஜ் வருது என்னன்னு சொல்லி ஆன் பண்ணி பார்த்தா அந்த ரஷ்யன் மாஃபியா பையன் தான் கரெக்டா கங்சுல போட்டோ எடுத்து அத அதை பார்த்தோன்னு ஹீரோ ஒரு நிமிஷம் அல்ல அவளுக்கு ஏதோ ஆயிரம் போதும்னு சொல்லிட்டு வேகமா பதவி அடிச்சுட்டு அவ இருக்க இடத்துக்கு தான் வரான் ஆனா அங்க வந்து பார்த்தா கங்சுல் ஜாலியா தான் விளையாடிட்டு இருக்கா இவனுக்கு அப்பதான் உயிரே வருது அவகிட்ட இது போல பிரச்சனைன்றதுலாம் சொல்லாம சும்மாதான் உன பாக்குறதுக்காண்டி சொல்லி சமாளிச்சுட்டா அவளுக்கு ஆச்சரியமா இருக்கு வா நீ என்ன பாக்குறதுக்காண்டி ஸ்கூல் வரைக்கும் வந்தேன்ற மாதிரி கேட்டு சும்மா அவனை வெறுப்பேத்திட்டு இருக்கா இப்ப அவளை கூட்டிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா வீடெல்லாம் சுத்தி சுத்தி பாத்துட்டு இருக்கான் எங்க ஒரு வேலை வீட்டுக்குள்ள வந்து எதுவும் ஒளிஞ்சிட்டு இருக்கானு சொல்லிட்டு அவன் இல்லன்னு சொல்லி கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமா இப்ப போகும்போது அவகிட்ட ஒரு விசில் மாதிரி குடுக்கறான் இந்த இத வச்சுக்கோ உனக்கு எப்ப எந்த பிரச்சனையாலும் இந்த விசில ஊது அடுத்த செகண்டே நான் முன்னாடி வந்து நிப்பேன் அது நான் எவ்வளவு தூரமா இருந்தாலும் சரின்ற மாதிரி சொல்லி கொடுக்க அவ பாக்குறா என்னாது இது பிங்க் கலர்ல இருக்கு எனக்கு இதெல்லாம் பிடிக்காதே எனக்கு ப்ளூ கலர் தான் பிடிக்கும் ப்ளூ கலர்ல வாங்கி குடுக்கறியான்ற மாதிரி கேக்க ஹீரோவும் ப்ளூ கலரா சரி ஓகே அடுத்த வாட்டி அதை பாக்கலான்ற மாதிரி சொல்றான் இவளுக்கு இப்படி அவன் பேசுறது கேட்கும் போதே ஆச்சரியமா இருக்கு என்னப்பா திட்டுவான்னு சொல்லி பார்த்தா அதிசயமா ப்ளூ கலர்ல அடுத்த வாட்டி வாங்க தரேன்ற நம்ம முடியலையே எதுவும் பிரச்சனையான்ற மாதிரி கரெக்டா கேக்க ஆரம்பிச்சிட்டா ஆனா இவன் தான் அதெல்லாம் ஒன்னும் இல்ல இத வச்சுக்கோ சேஃபாயிரு எப்பயுமே எங்க போனாலும் கொஞ்சம் பாத்துப்போ உன்னை யாராச்சும் ஃபாலோ பண்ணி வராங்களான்றதுலாம் நல்லா நோட் பண்ணிக்கோன்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டான் இவளும் சரின்னு சொல்லிட்டு வந்து படுத்தவ தான் அடுத்த செகண்டை என்ன பண்றான்னு சொல்லி பார்த்தா சும்மா அந்த விசுல ஊதுரா ஹீரோக்கு அப்படியே ஒரு செகண்ட் அல்ல திரும்பி பாதை அடிச்சுட்டு மேலே வந்து பாக்குறான் இவ பார்த்தா அப்படியே தெனாவட்டா கவுந்து படுத்துக்கிட்டு சும்மா தான் அடிச்சு பார்த்தேன் நீ வரியான்ட்டு பரவாயில்ல கரெக்டா வந்துட்டேன்ற சொல்றான் அவனுக்கு செம்ம காண்டாகுது ஆனாலும் பெருசா எதுவும் கோவப்படல அமைதியா இறங்கி கீழே வந்துட்டான் அதே விசில் சவுண்டு இப்ப மறுபடியும் பதறி அடிச்சுட்டு மேல வந்து பாக்குறான் அவன் வா வா நூடுல்ஸ் நான் செஞ்சுட்டேன் உனக்கும் சேர்த்து தான் செஞ்சிருக்கேன் கீழே இறங்கி வந்து உனக்கு கூட்டிட்டு வரதுக்கு ரொம்ப சோம்பேத்தனமா இருந்துச்சா அதனால தான் விசில் அடிச்சு கூப்பிட்டேன் இந்த விசில் கொடுத்ததும் ரொம்ப ஈஸியா தான் இருக்குன்ற மாதிரியோ அவ ஏதோ கொஞ்சம் விளையாட்டுத்தனமா இதை எடுத்துக்கிறா பட் ஹீரோக்கு தானே இதோட சீரியஸ்னஸ் என்னன்றது புரியுது ஆனாலும் பெருசா எதையும் காட்டிக்கிட்டு அவன் கோவலாம் படல இதை வச்சு விளையாடுறதுக்காண்டி நான் ஒண்ணு கொடுக்கல உன்னோட சேஃப்டி பண்ணிதான் குடுத்திருக்கேன் பத்திரமா வச்சுக்கோன்ற மாதிரி சொல்லிட்டு ஆமா அங்க இருந்து போயிட்டான் ஆனா இப்ப கொஞ்ச நேரத்துல பார்த்தா மறுபடியும் யாரோ இவளோட வீட்டுக்காக ஓபன் பண்ணிட்டு வரா மாதிரி சவுண்ட் கேக்குது இவ என்ன நினைச்சுக்கானா ஹீரோ தான் வரா போல அதான் நூடுல்ஸ் வேணாம்னு சொல்லிட்டு போனால இப்ப மறுபடியும் பசிக்குதுன்னு சொல்லிட்டு வரா போலன்னு சொல்லி நினைச்சுட்டு என்னப்பா இப்பதான் நூடுல்ஸ் வேணாம்னு சொல்லிட்டு போன ஆனா அதுக்குள்ள வரையன்ற மாதிரி கேட்டு பார்த்தா அங்க வந்துருக்கிறது ஹீரோவே கிடையாது அந்த ரஷ்யன் மாஃபியாவோட பையன் தான் அவனை பார்த்து உடனே இவளுக்கு என்ன பண்றதுன்னு புரியல அப்படியே பயந்து ஓட ஆரம்பிச்சுட்டா ரூம் குள்ள ஆனாவும் பாத்தீங்கன்னா கரெக்டா வந்து லாக் பண்ணிட்டான் இவளும் கதவை சாத்த ட்ரை பண்ணிட்டு இருக்கா ஆனா முடியல ஒரு கட்டத்துக்கு மேல இப்ப அவன் கிட்ட நல்லா ரொமாண்டிக் டாவா என்னடா பொண்ணு கூட பார்க்கல இஷ்டத்துக்கு போட்டா அவள அடி அடி நடிச்சிட்டு இருக்கான் கங்சியில வந்து விசில எப்படியாச்சும் ஊதி ஹீரோ வர வைக்கலாம்னு சொல்லி பாக்குறா ஆனாம பாத்தீங்கன்னா உஷாரா தான் இருக்கான் அவள அந்த விசில ஊதவே விட மாட்டேங்கிறான் இவ்வளவு முடிஞ்ச அளவுக்கு எப்படியாச்சும் ட்ரை பண்ணிட்டு இருக்கான் ஆனா அவளால முடியல ஆனா அதுக்குள்ள எப்படியோ நல்ல வழியா பாத்தா அங்க ஹீரோ வந்துட்டான் அவளதான் வந்து அடுத்த செகண்ட் காம பாத்தீங்கன்னா அந்த ரஷ்யன் மாஃபியா பையனை போட்டு பயங்கரமா அடிக்க ஆரம்பிச்சிட்டான் இப்போ இவங்க ரெண்டு பேருக்குள்ள தான் பயங்கரமா சண்டை போயிட்டு இருக்கு கங்சியல் பாத்தீங்கன்னா அவளுக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கு என்ன நடக்குது எது நடக்குதுன்னே புரியாம அடிவாங்க இதுல அவ அப்படியே பயந்துட்டே உட்காந்துட்டு இருக்கா ஏன்னா சின்ன வயசுலயே அவளுக்கு இது போல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கு போல சோ அந்த பயம் இப்போ இவளுக்கு வர ஆரம்பிச்சிருவோம் அவளால் எதுவுமே பண்ண முடியல ஒரு மாதிரி அப்படியே நடுங்கிட்டே அங்கே போய் ஓரமாக உட்காந்துட்டா ஹீரோவா அதெல்லாம் பார்த்துட்டு தான் இவன் கூட சண்டை போட்டுட்டு இருக்கான் அப்படிங்க பார்த்தீங்கன்னா சண்டை போடும்போதே அவனுடைய ஷர்ட்ல பார்த்தா ஏதோ ஒரு ஜிபிஎஸ் ட்ராக்கர் மாதிரி சின்னதா அவனுக்கே தெரியாமல் செட் பண்ணி வச்சுட்டான் ஹீரோ அதுக்கப்புறமா பார்த்தா ரெண்டு பேருக்குள்ளே பயங்கரமான ஃபைட் போயிட்டு இருக்கு நிறுத்தவே மாட்டேங்கிறானுங்க மாறி மாறி அடிச்சுட்டு இருக்கானுங்க பார்த்தா அதுக்கு கத்தியெல்லாம் வர வச்சு சண்டை போட ஆரம்பிச்சுட்டுறாங்க அப்போ அந்த மாஃபியா கேங்கால என்ன பண்றான்னு சொல்லி பார்த்தா கங்சியூல அடிச்சாதான் இவன் வீக்காவான்னு சொல்லிட்டு கங்சியூல் பக்கமா போவ ஹீரோ கரெக்டா உஷாரா தான் இருக்கான் அவ பக்கம் நீ போன உனக்கு அடுத்து சாவுதாண்டான்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு வழியா அவனை அடிச்சு அங்க இருந்து துரத்திட்டான் அவனும் வழி தாங்க முடியாம ஃபர்ஸ்ட் தப்பிச்சா போதும்ன்ற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து போயிட்டான் ஆனா இங்க கங்கசில் பாத்தீங்கன்னா அப்படியே மரண பயத்துல இப்பதான் உட்காந்துட்டு இருக்கா அவன் விசில் கொடுத்ததோட சீரியஸ்னஸ் பார்த்தா அவளுக்கு இப்போதான் புரியவே ஆரம்பிக்குது அப்படியே அழுதுட்டே உட்காந்துட்டு இருக்கா ஹீரோவா அவ கிட்ட வந்து ஒன்னும் இல்ல பயப்படாதன்ற மாதிரி சொல்ல அப்படியே சின்னதா ஒரு பிளாஷ் பேக்க தான் காட்டுறாங்க சின்ன வயசுல இவன் அந்த இறந்து போன ஒரு பக்கத்துல உட்காந்துட்டு இருந்திருப்பாளையா அப்போவும் பாத்தீங்கன்னா ஹீரோ தான் ஒன்னும் இல்ல பயப்படாதன்ற மாதிரி இவகிட்ட வந்து சமாதானம் சொல்லியிருப்பான் அதெல்லாம் தான் நமக்கு காட்டுறாங்க அப்போ நான் சின்ன வயசுலேயே ஹீரோ இவ்வளவு பாத்துருக்கான் போல அதனாலதான் இப்போ கூட இவன் மேலே பாசமா இருக்கான் இப்போ அப்படியே அடுத்த சீனில் பார்த்தா ஒரு வழியாக கங்கசில கூட்டு வந்து ஹீரோ தான் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து வச்சிருக்கான் அவளுக்கு கையில் வேற அடிபட்டுறச்ச போல சோ கட்டெல்லாம் போட்டிருக்காங்க அப்போ அப்பதான் அவளுமே கேக்குறா அவன் யாரு எதுக்காண்டி என்ன கொலை பாக்குறான்ற மாதிரி கேக்கும்போது ஹீரோ எதுவுமே சொல்லல நீ டயர்டாக இருப்ப தூங்குன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் ஆனால் அவளுக்கு பாத்தீங்கன்னா எப்படி தூக்கம் வரும் எனக்கு அவனை பார்த்ததுலருந்து என்னுடைய பாஸ்ட் எல்லாம் ஞாபகம் வந்துட்டு இருக்கு எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்ற மாதிரி சொல்லவும் நீ ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் அதான் நான் இருக்கேன் நீ தூங்குன்ற மாதிரி சொன்னவன் தான் அடுத்து ஃபோனை பார்க்கற அவனுடைய ஷர்ட்ல பார்த்தா ஒரு ஜிபிஎஸ் ட்ராக்கர் மாதிரி சின்னதாக செட் பண்ணிருப்பான் இல்லையா அதில் இப்போ லொக்கேஷன் காட்டுது போல அடுத்த எனக்கு பயங்கர கொலவரியா அவனுடைய காதை எனக்கு முடிச்சிடணும்னு சொல்லிட்டு கிளம்பி இருந்து போக ஆரம்பிச்சுட்டான் அதே சமயம் இந்த பக்கம் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த மாஃபியா இருந்து ரெண்டு பேரும் பிடிச்சி வச்சிருப்பா இல்லையா அதில் ஒருத்தனை மட்டும் கூட்டிகிட்டு அந்த லீடரை தேடி தான் வந்துட்டு இருக்கா ஏன்னா அவனுக்கு மட்டும் தான் அந்த லீடர் எங்கே இருப்பான்னு சொல்லி லொகேஷன் தெரியும் போல ஸோ அதனால தான் அவனையும் கூட்டிகிட்டு அவளுடைய போலீஸ் டீமோட அவனை அரெஸ்ட் பண்றதுக்கு கூட்டிட்டு வந்துட்டு இருக்கா இப்போ ஒரு இடத்துல வந்ததுக்கு அப்புறமா அவன் தான் இருப்பான்னு சொல்லி அந்த அசிஸ்டன்ட் சொல்ல கன்ஃபார்மா தெரியுமா அப்ப போ போய் டோர் ஓபன் பண்ணுற மாதிரி சொல்லி அவனை நின்னுட்டு நான் தான் வந்திருக்கேன் கதவை தோற அவன் பேரை சொல்லி கூப்பிட்டுட்டே இருக்கான் ஆனா உள்ள இருந்து எந்த சவுண்டுமே கேட்கற மாதிரி இல்ல ரொம்ப நேரம் கூப்பிட்டு கூப்பிட்டு பாக்க இந்த போலீஸ் டீம் எல்லாம் என்ன கூப்பிட்டுட்டே இருக்கான் வெளியே வெளியவே மாட்டான்னு சொல்லிட்டு இவங்களே கதவு தந்துட்டு உள்ள வந்து பார்த்தா உள்ள யாரையுமே காணும் அது பார்த்த உடனே அங்க போலீஸ் டீம்ல இருக்க ஒருத்தர்லாம் டென்ஷன் ஆயிட்டாரு இங்கதான் இருப்பான் இருப்பான்னு சொன்னேன் எங்க அவனை காணவேன்ற மாதிரி இவனை பிடிச்சி கேட்க கண்டிப்பா அவன் இங்கதான் இருப்பான் ஆனா இப்போ எங்க போனான்றது எனக்கே தெரியலன்ற மாதிரி அந்த அசிஸ்டன்ட் சொல்லிட்டு இருக்கான் ஆனா ஹீரோயின் புரிஞ்சுக்கிறா இவன் கன்ஃபார்மா தான் சொல்றான் போயிடலாம் சொல்லலன்னு சொல்லிட்டு சரி வாங்க அடுத்த வாட்டி பாத்துக்கலான்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாரும் அங்க இருந்து கிளம்பி போலான்னு சொல்லி போகும்போதுதான் பக்கத்துல இருந்து பார்த்தா யாரும் கத்துற மாதிரி சவுண்டு கேக்குது ஹீரோயின் தான் அதை ஃபர்ஸ்ட் நோட் பண்றா ஒரு நிமிஷம் இருங்க யாரோ கத்துற மாதிரி சவுண்ட் கேக்குதுன்ற மாதிரி சொல்லிட்டு அதுக்கு பக்கத்துல இருக்க கண்டெய்னர் வந்து ஓபன் பண்ணி பார்த்தா அதுக்குள்ளேயும் இருக்காங்க சொல்லிட்டு தான் ஒரு ஹீரோயின் காப்பாத்தி விட்டுறா சரி வந்த வேலைக்கு இதுவாச்சும் முடிஞ்சுன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே இருந்து கிளம்பி போயிடுறாங்க அதே சமயம் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அந்த ரஷ்யன் மாஃபியோட லீடர் வந்துட்டு இந்த இடத்துல இல்ல போல அவன் வந்துட்டு உஷாரா வேற ஒரு இடத்துல தான் வந்து ஒளிஞ்சிட்டு இருக்கான் அந்த இடத்துக்கு தான் இப்ப ஹீரோமே அவனை தேடி கண்டுபிடிச்சு வந்திருக்கான் அதே சமயம் அந்த இடத்துல தான் மேல பாத்தாண்டு இருக்காங்களா ஹீரோட் அவனையுமே கட்டி போட்டு வச்சிருக்காங்க போல போல இப்ப கீழே ஏதோ சவுண்ட் கேக்குற மாதிரி இருக்கும் ஃபிலிப் பாத்தீங்கன்னா கண்ணு புடிச்சிட்டா ஹீரோ தான் அங்க வந்திருக்கான்னு சொல்லிட்டு ஏன்னா பார்த்துட்டான் போல சோ பாக்குறான் ஐயோ இவன் கண்ணுல மாட்டினா கண்டிப்பா அவன மாட்டி விடுறது நம்ம தான் சொல்லி அவன் கண்டு புடிச்சாலும் கண்டு புடிச்சிருவான் கடவுளை கடவுளை இவன் கிட்ட மட்டும் நம்ம மாட்டிடவே கூடாது எப்படியாச்சும் நான் தப்பிச்சு போயினும்ன்ற மாதிரி சொல்லிட்டு கையில கட்டி இருக்க கயிற தான் கலெக்ட் ட்ரை பண்ணிட்டு இருக்கான் ஆனா அவனால முடியல அதே சமயம் இங்க ஹீரோ அந்த லீடரோட நெத்தில கண்ண வச்சு அவனை பாயிண்ட் பண்ணி இங்க கூட்டிட்டு வந்துட்டான் ஷூட் பண்ணலாம்னு சொல்லி போகும்போது அவன் பாத்தீங்கன்னா ப்ளீஸ் ப்ளீஸ் என்ன கொண்டாத எனக்கு உன்னுடைய பாஸ்ட்டை போதே தெரியும் நீ வெயிட் பண்ணினா நம்ம ரெண்டு பேரும் உட்காந்து பேசலான்ற மாதிரி சொல்லி பயப்பட ஆரமிச்சிட்டேன் ஹீரோக்கு வந்துட்டு என்ன பாஸ்ட்டு அதை பத்தி உனக்கு எப்படி தெரியும்ன்ற மாதிரி கேக்கும்போது என்ன ஷூட் பண்ண மாட்டேன்னு சொல்லு நான் அப்போ உன் கிட்ட சொல்றேன் மாதிரி கேக்க ஹீரோ வந்துட்டு அதெல்லாம் நீ ஒன்னும் சொல்ல தேவை நானே கண்டுபிடிச்சுக்கிறேன்ற மாதிரி சொன்னேன் அடுத்த செகண்ட் அவனோட நெத்தி போட்டுலேயே சுட்டுட்டான் அவ்வளவுதான் அவனும் அங்கேயே செத்துட்டான் இந்த கேட்ட உடனே மாலை ஃபிலிப்புக்கு பாத்தீங்கன்னா ஒரு நிமிஷம் உயிரே இல்ல ஒரு வேலையா அப்பதான் கயிறுமே கட்டி ஹீரோ நம்மள எங்க பாத்திரவே கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் போனதுக்கு அப்புறமா தான் பொறுமையா கீழே இறங்கி வரான் வந்து பார்த்தா அந்த ஆதா அங்க இறந்து போய் கிடக்குறானே அதை பார்த்த உடனே அவனுக்கு ஒரு நிமிஷம் அல்ல இல்ல எப்படி கரெக்டா நெத்தி போட்டுலேயே சுட்டிருக்கானே பரவாயில்ல நல்லா தான் ட்ரைனிங் எல்லாம் பார்த்தவன் முதல்ல நம்ம இங்க தப்பிச்சு போவோன்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு வழியா அவனுமே அங்கிருந்து எஸ்கேப் ஆகி போயிட்டான் இதோட இந்த ட்ராமாவோட தேர்ட் பார்ட் பாத்தீங்கன்னா முடியுது இதுக்கப்புறம் அடுத்து என்ன நடக்க போகுதுன்றத நம்ம நெக்ஸ்ட் பார்ட்ல பாத்துக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க